வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம கராகி மட்டன் கிரேவி பார்க்க போறாங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு சின்னதா பேன் வச்சிடலாங்க. சோம்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், தனியா 4 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னா 15 எடுத்திருக்கேன். இப்போ தனியாக வறுத்துக்கலாங்க. தீயை விட்டுற வேண்டாங்க, லைட்டாக வறுப்பட்டா போதும். இப்போ அதுவும் வறுத்தாச்சு, அதையும் சேர்த்து ஆற வச்சிடலாம். அது ஆறட்டுங்க. அதுக்குள்ளே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 3 வெங்காயம் பொடியே கட் பண்ணதுங்க, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க, அதுக்குள்ள ஆற வச்சிருக்கத நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. இப்போ மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேங்க. 6 விசில் போட்டு மட்டனில் பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு 6 விசில் போட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. ஆல்ரெடி நம்ம விசில் போட்டிருக்கிறதால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. சூப் தண்ணியை, மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி தாங்க ஆட் பண்ணுறேன். அந்த சூப்பே நம்ம ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறைய வேணும்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். பிளேட் போட்டு மூடிடலாங்க. 5-7 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ நல்லா கொதி வருதுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொடியை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் வேக வைக்கும்போது மட்டனில் உப்பு போட்டிருந்தேங்க. இப்போ கிரேவியை செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்படுதுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கசூரி மெத்தி எடுத்துருக்கேங்க, அதையும் பொடி பண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். தயிரை ஆட் பண்ணிடலாங்க. தயிர் தாங்க மெயின் இதுக்கு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.